இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்துட்டாரு, இயேசு பிறந்துட்டாரா, இயேசு பாக்கடா. டேய் சுரேஷே, வாடா இயேசு பாத்தேன். ஏய் நல்லா இருக்கண்டா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா, நல்லா இருக்கண்டா. இயேசப்பா பாத்துடணும்டா. நீக்கு என்ன ஒரு மாதிரி ரிஸ்கிஸ்கி வர? இயேசப்பா பார்க்க போறோம்ல, ஜெருசலேம் போறோம்ல நம்ம. அப்படியா? ஆமா ஆமா, இயேசுவை பார்க்க ஆசையா இருக்குமா? ஆமாண்டா, அவர் தானே ரட்சகர். ஆமா, அப்புறம் என்ன வாங்குற? வாடா ஜெருசலேம் போவோம்டா. சரி போவோம். என்ன பையில என்னமோ வச்சிருக்க, என்னது இது? என்னது இதுவா? இது நம்ம செரிசலை முறைக்கு போறோம்ல, எங்கேயாவது படுத்துங்கணும்னா இதை வச்சு விரிச்சு படுத்துக்கலாம். ஆமாண்டா. இது என்னது? ஏன் வாட்டர் கேன்றா தண்ணி தவிக்கும்ல நமக்கு? தண்ணி தவிக்குமா? ஆமா ஆமா. இந்த மஞ்சப்பை எதுக்கு? இது வந்து டிபன் பாக்ஸ் இருக்குடா, யாரோ சாப்பிட வச்சிருந்தாங்க போல, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்காண்டி. எப்படி கண்ணாடி எல்லாம் எப்படி இருக்கிறதா? சூப்பரா. கண்ணாடி எதுக்கு கிட்டு வர? ஏ செரிசலை முறைக்கு போறோம், வெயில் அடிக்கும், அப்புறம் ஏசப்பாவை பார்ப்போம். வழி தெரியுமா? எப்படியா போறது? நானும் என் ஃப்ரெண்டும் ஜெருசலேம் போறோம். சுரேஷ், என் பேரு ரமேஷ். மாத்திட்டடா. ஜெருசலேம் போறது பாதம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் அவர் கண்ணாடி விழுந்துருச்சுடா. சாப்பாடு கூட வேற இருக்கு. மத்தரமா சொல்லுங்கடா. என்ன இப்படிப்பா சொல்றாங்க? சரிடா, இனிமேல நம்ம ஊர்ல கெட்ட உலகம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட தெரியாதுன்னு சொல்ல மாட்டேங்க. அதுதான்டா இவங்க கிட்ட பழக்கம். எங்கடா சொல்லி விட்டுருக்கா? போட்டு சரி, பாப்போம் வேற யாரா வரா? ஏ இந்த அக்கா வர, அக்காவை பார்த்தால சர்ச்சில இருந்து வர்றாங்கயா? ஏ ஆமாடா, உங்க போய் சொல்ல மாட்டாங்கயா? ஏ சேச்சா, டாக்டர் அக்காடா. அது நர்ஸா இருக்காங்க நினைக்கேன் அக்கா. ஆமா ஆமா ஆமா, அவங்க தான் அவங்க தான் ஊசியில போடுவாங்க நினைக்கேன். இவரு டீசெண்டா பேசு, அவன்கிட்ட பேசுற மாதிரி பேச உளறாத. நீ பேசல, நீ பேசப்பா. நான் பேசுமா? நான் பேசுமா? இப்ப தெரிய பேசட்டுமா? அந்த அக்கா கேப்போம். அக்கா அக்கா, நீ பேசு. ஏக்கா, நாங்க ஜெருசலேம் வரைக்கும் போறோம். நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். என் பேர் சுரேஷ், என் பேர் ரமேஷ். மாத்திட்டான், இப்பயும் மாத்திட்டான். சரி, நாங்க வந்து செரிசலம் போகணுக்கா. ஏசவ பாக்க போகணுக்கா. ஏ டென்ஷன் ஆக கூடாது, ஊசி போட்டுருவாங்கயா, மயக்கம் போட்டு ஊசி போட்டுருவாங்க. இருட அமைதியாக. ஏக்கா, நாங்க ஜெருசலேம் போறோம். வழி தெரியாம நிக்கிறோம். நாங்க ஒரு குருட்டன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். நாங்க எப்படி போறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஜெருசலேமு
அப்படின்னு. ஏய் கேளு, தெரியுமா தெரியாதாக்கா? ஏதாவது சொல்லுக்கா, சீக்கிரம் சொல்லுக்கா. தெரியுமா? ஏய் தெரிய மாட்டா அந்த அக்காவுக்கு. தெரியுமா? எப்படிக்கா போறது? அவங்க வேற பாஷையில பேசுறாங்கயா. இரு, நோட் பண்ணணும், இதெல்லாம் நோட் பண்ணணும். டேய், வேற பாஷை இல்லடா அது, அவங்களுக்கு வாய் பேச முடியலடா. நான் கேக்குறேன், நான் கேக்குறேன். என்னடா சட்டையெல்லாம் கலட்டுறாரு? இல்ல 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 இல்ல, பயப்படாது. சரியான கிறுக்கனா இருக்கு அதாவது ஜெருசலேம் போன ஜெருசலேம் பாதம் உனக்கு தெரியுமா தெரியாதா? கண்ணாடி முத உள்ள தள்ளு. தெரியும்னா இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டு. தெரியாதா இப்படி இப்படி ஆட்டு. இன்னும் புரியல, சட்டேபாரியா மாத்தி மாத்தி போட்டுருக்கா, பைத்தியக்காரன். சிக்கினா வைத்தியமே கிடையாது, தெரியுங்களா? ஐயோ, விட மாட்டேங்கிறா, கடிச்சு வச்சிட போறான். இவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்கு டைலாக பத்தியா? பைத்தியத்துட்டு மாத்தினா வைத்தியம் கிடையாது. நன்றி சொன்னா பொய் சொல்லாதடா. நம்ம வந்துட்டு கேட்போம், தம்பி டே, நீ வாடா வாடா தம்பி, இப்படி திரும்பி நின்றா தம்பி. இரு வாரேன், நான் செக் பண்ணி சொல்லு. நான் சுரேஷ், நீ ரமேஷ் சொல்லு. ஏய் தம்பி, அந்த சுரேஷ் ரமேஷ் சொல்லு. இல்லையா, இவனை சார்னு கூப்பிடுவியா? சரி சார், இவன் பேர் சுரேஷ், என் பேர் ரமேஷ். நாங்கள் ஜெருசலேம் போனோம். உங்களுக்கு பாத தெரியுங்களா தெரியாதுங்களா? அதான் அந்த நேரத்தில் மலை. ஏ ஆமா, நீ அதான் போறியா? அங்கேயா போற? ஆமா, நான் வாங்க. ஏய், மலைக்கு போற? ஜெருசலேம் போறாங்க. அந்த மலை பக்கத்துல தான் இருக்கு ஜெருசலேமா? மலை தாண்டுவியா? நிஜமாவா? சத்தியமா? சத்தியமா? வாங்க, நீ நீ அங்க தான் போறியா? அங்க தான் போற, வாங்க. அப்பாடி, ரொம்ப சந்தோஷம்டா. ஏய், இப்படி நான் உங்களை கூட்டிப் போறேன். ஏய் இரு தம்பி, இரு, எங்களை கூட்டு போயிருவியா? நீ கூட்டு போறேன். ஆமா, அங்கிட்டு போய் போயிருவோம்டா.
சரணா தம்பி போம்டா, ஏ ஆள கண்டா, ஏ பேக்கங்க, ஐயோ பேக்க காடு, ஏ சாப்பாடு கூட, ஐயோ ஏ சாப்பாடு, ஏய் பேக்கல பண இருந்துச்சியா, இப்ப எப்படி போறது ஜெருசலேமே, இல்ல வேல சாக்கு இருக்கு எனக்கு, அப்பாவி சாக்கு கொண்டு போய் சாப்பிட முடியும், ஏ சாக்கு போ படுத்துங்களாம்ல அதுக்குதான் என்னடா செய்யறது கால் வேலை செய்ய பாப்பியா, கால் வேலை செய்யாம எப்படி நடந்து வருவாரு, ஆமாயா கூடாது போ, இருடா அவர் பைத்தியம் மனுஷ டெஸ்ட் பண்ணுவோம்டா, ஏ ஆமா ஆமா கரெக்டா கேளு கரெக்டா கேளு, நீங்க உங்களுக்கு கையெல்லாம் நல்லா இருக்கா ஐயா, நீங்க எதுவும் பைத்தியம் என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கா, டேய் நம்ம நான் வழி கேட்கணும் ஐயா, இல்லைங்கய்யா நீங்கள் இப்படி வாங்க ஐயா, இப்படி திரும்புங்க இந்த கேமராவை பார்த்து, ஐயா என்னென்னா நாங்கள் வந்து ஜெருசலேம் போகிறோம், ஊர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள், எங்களை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஏன்னா சுத்த விட்டாங்க, சுத்த விட்டாங்க ஒருத்தன் குருடங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அப்புறம் திருட்டு போயிட்ட மாட்டிக்கிட்டோம், அதனால தாங்க உங்களை டெஸ்ட் பண்ணி செக்அப் பண்ணோம், நீ தப்பா நினைக்கிறாய், எருசலேம் போனோம், எருசலேம் போனோம், அது தெரியுமா உங்களுக்கு, எருசலேம்னா யாரை தேடி போறீங்க, நாங்க இயேசுவை தேடி போறோம், அங்க பிறந்திருக்காருல அவர்தானா, ஆமாமா உங்களுக்கு தெரியுமா, அவர இந்த இருக்காரு இருக்காரு, சரி கொஞ்சம் மைக் போடுங்க, அந்த கண்ணாடில வாங்கிட்டு வந்தேன், அவரை போய் பாக்கும்போதுல அப்படியே ஸ்டைலா அவர் கூட ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்னு, ஆமாமா அந்த இயேசுவை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு, அப்படியா இயேசுவை சொல்றா, ஏ அவர் வேற நம்ம தேடி போனது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல, யாருக்கு, இயேசுவுக்கு, அதான் நம்மளை கூப்பிட்டு போறது ஆள் அனுப்பி இருக்காரு, சரி எப்படி, ஒண்ணு வேண்டாம், அவர் அங்கெல்லாம் தேடி போக வேண்டாம், இருக்கிற இடத்துல நீங்க முழங்கால் போட்டிடுங்க, அவரே தேடி வந்துருவார், என்ன சொல்றீங்க புரியலையே, ஆமா ஒருவேளை மாதிரி சொல்லுங்க, உண்மைதான் ஐயா, நீ முழங்கால் போடியா வந்து நிப்பாரியா, வந்து நிப்பாரா, ஆமா எப்படா ஜெருசலேமுக்கு எப்படா இங்க வருவாரு, சொல்றேன் உங்களுக்கு தெரியுங்களா, அந்த பைபிள் ஒண்ணு அவர் ஆண்டவருடைய வார்த்தை, அது ஆமா இந்த வார்த்தை நீங்க தியானிக்க தியானிச்சு நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண வீட்டுக்கு போங்க, போய் முழங்கால் போடுங்க, சரி ஆண்டவரே உங்க தேடி போனோம், இந்த மாதிரி ஒரு பாச சொன்னாரு, நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வந்துருவீங்கன்னு சொன்னாரு, முழங்கால் போடுறா நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நிச்சயமா வருவாரு நாளைக்கு, அடுத்த வாரம் இங்க வந்து சாட்சி சொல்லுங்க, சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி, ஏசப்பா வந்து எங்களுக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, ஆமா இனிமே நாங்க போக மாட்டோம், நாங்க திரும்ப போறோம், நாங்க ஜெபம் பண்ண போறோம், ஆமா சரி இவ்வளவு தூரம் அதெல்லாம் போட்டுருங்க, தூரம் இதெல்லாம் போட்டுறோம், நாங்க போகணும்ல, திரும்ப வா, இதுக்கு திரும்ப ஊரு போகணும்டா, வேண்டாம் அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைங்க வழி தப்பி தெரிஞ்சாங்கப்பா, எருசலேமுக்கு போற வழியை கேட்டு அலைஞ்சாங்க, இன்றைக்கு என் மூலமா கத்திருந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறீங்க, அங்க வீடுகள்ல போய் முழங்கால் படியிடும் போது
நீங்க அவங்களுக்கு காட்சி தந்து அவங்க நடத்துங்க. அவங்க உள்ளத்துல உங்க இல்லத்துல நீங்க சமாதானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறேன் பிதாவே. ஆமே ஆமே. சோத்திரம் ஐயா, சோத்திரங்க ஐயா, நன்றி. அவங்க மறக்கவே மாட்டாங்க ஐயா. வர்றோம் ஐயா, நாங்க அடுத்த தடவை வந்து சாட்சி சொல்றோம்யா.